மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நிறைய பல்வேறு வகையான உடற்பயிற்சிகளை, எலும்போடு இணைந்திருக்கிற தசைகளை இயக்குகிற பயிற்சிகளை, கோர் மசில்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த வயிற்று பகுதியில், முதுகு பகுதியில், இடுப்பு பகுதியில் இருக்கிற திசுக்களை எல்லாம் இயக்குகிற பயிற்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நீரிழிவோடு சேர்த்து உடலில் இன்னும் எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுக்குற ஆற்றல் உடையது என்பதை நான் குறிப்பிட்டேன். அதனால் இதை வந்து இது என்ன, இதெல்லாம் நீரிழிவுக்கு எந்த வகையில் சம்பந்தம் என்று புரியாதவர்கள் வேண்டுமானால் பேசலாம். செய்து பார்த்தால் அவர்களுக்கு புரியும் இந்த நீரிழிவோடு எவ்வளவு தொடர்பு கொண்டு இருக்கிறது. ஏன்னா இப்போ நவீன காலத்தில் நிறைய ஆய்வுகள் வந்திருக்கின்றன. இந்த ஆய்வுகளிலே ஒரு ஆய்வு, கணையத்தின் மீது படிந்திருக்கிற கொழுப்பு பீட்டா செல்கள் இயக்கத்தை தடுத்து விடுகிறது. அப்போது ஒரு ஒபேசிட்டியோட உடல் பருமனோடு இருப்பவர்களும், வயிற்றில் நிறைய கொழுப்போடு இருப்பவர்களும், சிறு வயதிலேயே டயபெட்டிக் ஆவதற்கு அல்லது வயது அதிகமாக ஆவதற்கு முன்னாலேயே டயபெட்டிக் ஆவதற்கு, இந்த இனிப்பு நீர் வருவதற்கு காரணம் என்று இன்றைக்கு நவீன ஆய்வுகள் சொல்லுகின்றன, கணையத்தின் மீது படிந்திருக்கிற கொழுப்பு என்று. இந்த கணையத்தின் மீது படிந்திருக்கிற கொழுப்பை அகற்றிவிட்டால் இந்த பீட்டா செல்கள் மீண்டும் இன்சுலினை சுரக்க துவங்கி விடுகின்றன. அப்போது அந்த பீட்டா செல்களை மந்தப்படுத்தி இயக்கத்தை தடுத்து நிறுத்துவது அந்த கணையத்தின் மீது படுகிற கொழுப்பு என்று இன்றைக்கு ஆய்வு வந்திருக்கிறது. அந்த ஆய்வில் அவர்கள் என்ன சொல்கிறார், இந்த டயபிட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட், அது ரிவர்சிபிள் என்று சொல்லுகிறார்கள். அப்போது அவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த உடம்பில் கொண்டு வர வேண்டும். நீரிழிவு என்று சொன்ன உடனே போய் உடனே கண்ட வேதியியல் மருந்துகளை விழுங்குவதை தவிர்த்து விட்டு, உடற்பயிற்சியினாலும் உணவு ஒழுக்கத்தினாலுமே கொல்லுகின்ற நீரிழிவை கொல்ல வேண்டும். அதுதான் நமக்கு சித்தர்கள் காட்டிய வழி. ஆனால் எனக்கு உடற்பயிற்சி செய்ய முடியாது, என்னால்லாம் முடியாது என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இதுதான் சரியான மருத்துவம். மருந்து எடுத்துக்கொண்டு குறைக்க பார்ப்பது சரியான மருத்துவம் அல்ல. சரியான உணவு ஒழுக்கம், சரியான உடற்பயிற்சி, அதற்குரிய உணவு மூலிகைகள், நிறைய மூலிகைகளை பற்றி பேசியிருக்கேன் பாருங்கள், இவைகளை கையாண்டு கொண்டே ஒரு இயற்கையான ஆரோக்கியத்தை பெற்று ஆனந்தமாக தமிழ் கூறும் நல்லுலகம் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த பயிற்சிகளை செய்து காண்பிக்கிறேன். நான் சொன்னதை கவனித்துக் கொள்ளுங்கள். அவ்வப்போது இந்த முன்னோக்கி வளைகிற பயிற்சிகள் எல்லாம் செய்கிற போது நான் பின்னோக்கி செய்கிற பயிற்சிகளை செய்து காண்பித்தேன் பாருங்கள். அந்த பயிற்சிகளை இடையில இடையில செய்து கொள்ளுங்கள். அது இந்த இடுப்பை ஆரோக்கியப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு உதவும். இப்பொழுது நம்ம இதுவரையிலும் காலை தூக்கி செய்தோம் இல்லையா, இதையே உடலை முன்னோக்கி நிமர்த்தி இந்த பயிற்சியை செய்யலாம். எப்படின்னா பாருங்கள், இந்த இரண்டு கால்களையும் இப்படி மடித்து எவ்வளவு அருகில் வைக்க முடியுமோ, பட்டக்ஸுக்கு அருகில் இப்படி வைத்துக்கொண்டு, கால்களை சேர்த்து விடாமல் கொஞ்சம் இடைவெளி இருப்பதைப் போல வைத்துக்கொண்டு, இந்த இரண்டு கால்களும் நேராக இருக்குமாறு பார்த்து, இரண்டு கைகளையும் இப்படி இடுப்பு மார்பு பகுதியில் இப்படி கட்டி பிடித்து கொண்டு மெல்ல இப்படி மேலே வருவது. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. இதை செய்கிற போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்படி மேலே வரும்போது கழுத்தை இப்படி சாய்க்கக்கூடாது. ஒரு இப்படி சாய்க்கக்கூடாது, மாறாக முதுகும் கழுத்தும் சாயாமல் இடுப்பு தான் மேலே வந்து போக வேண்டும். பாருங்கள், ரெண்டு, மூணு, நாலு, ஐந்து, ஆறு, ஏழு. இந்த வயிற்று பகுதியின் மேல் பகுதியில் இது தாக்கத்தை உருவாக்கும். இதே பயிற்சியை இரண்டு கைகளையும் இப்படி பின்னால் வைத்துக்கொண்டு, இரண்டு கால்களையும் இப்படி வைத்துக்கொண்டு, இப்படியே
காலை மடித்த நிலையிலேயே பக்கவாட்டத்தில் திரும்பியவாறு செய்யலாம். எப்படி பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது என்று இப்படியும் செய்யலாம். செய்கிற போது இதுவும் அதனுடைய தாக்கத்தை எல்லாம் இந்த கோர் மசில்ஸ் என்று சொல்லுகிற வயிற்று பகுதியிலும் அல்லை பகுதியிலும் பெருமளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக கல்லீரலும் கணையமும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறும். அப்போ இதை செய்கிற போதும் அவ்வப்போது என்ன செய்ய வேண்டும் சொன்ன பாருங்கள், இந்த காலை மறக்காமல் அப்படி வச்சுட்டு இந்த சைடில் திருப்புவதே செய்கிற போது தான் உங்களுக்கு விளங்குவது. அது எவ்வளவு சுகமாக இருக்கிறது என்பதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்போ அதை தொடர்ந்து இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்து வாருங்கள். அடுத்து வருகிற நாளில் இருந்து சில எளிய உடற்பயிற்சிகள், அது யோக வகையை சார்ந்தது. இந்த யோக பயிற்சிகளை தொடர்ந்து நான் செய்து காண்பிக்க இருக்கிறேன். அதை வயதானவர்கள் பெண்கள் அந்த பயிற்சியினை மேற்கொள்ளலாம். அதை பற்றிய விவரங்களையும் வழக்கங்களையும் அந்த நிகழ்ச்சியோடு சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்து வருகிற பயிற்சிகளிலே யோக ஆசனங்கள் எப்படி செய்வது என்பதை பற்றி சொல்ல இருக்கிறேன். இந்த பல நிலைகளிலே கொண்டு போகிறோம். இப்போது ஞாயிறு போற்றி ஆசனம் எந்த அளவுக்கு நீரிழிவுக்கு ஒரு சிறந்த மருத்துவம், அதை நீங்கள் செய்கிற போது பார்த்தால் தான் உங்களுக்கு அது விளங்கும். ஞாயிறு போற்றி ஆசனம் என்பது வடமொழியிலே பேசப்படுகிற சூரிய நமஸ்கார். ஞாயிறு போற்றி ஆசனம் செய்து காண்பிக்க இருக்கிறேன். அதற்கடுத்து நல்ல பயிற்சி உள்ள நல்ல திடகாத்தமாக இருப்பவர்கள் நேரடியாக கல்லீரலையும் கணையத்தையும் இயக்குகிற அந்த வயிறு இருக்கிறதே வயிறை அலை ஓட்டமாகவும் வயிறை அலை ஆட்டமாகவும் வயிறை பல்வேறு வகையான நவுலி இயக்கங்களினாலும் அதை எப்படி கணையத்தையும் கல்லீரலும் இயக்க முடியும் என்பதை அடுத்து ஹையர் ஆர்டர் யோக பயிற்சியாக செய்து காட்ட இருக்கிறேன். படிப்படியாக ஒவ்வொன்றாக போவோம். தொடர்ந்து இதனுடைய பலனை நாம் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.